அதாவது சாதாரணமாக ஓவர் நைட்டில் என் மகன் புகழ்பெற்ற மாதிரி நான் புகழ் பெறல. 1% கூட என் மகனுக்கு நான் எதுவுமே பண்ணல சார். என் ஒய்ஃப் கூட கேட்டாங்க, என்ன 25 லட்சம் ரூபா கொடுத்து கார் வாங்கியிருக்கிறீங்க, 1,62,000 ரூபா பைக்கு, அதை போய் இவ்வளோ பெருசாக இது பண்ணுறீங்களே. நவத்துக்கு அதை பார்த்தா எனக்கு இதாகும், கண்ணு கலங்கும். என் மகள் வாங்கி கொடுத்தது, அவங்களுடைய பணம் சம்பாதித்து அதில் எனக்கு வாங்கி கொடுத்த பைக்கு. நான் வீட்டுக்கு போயிட்டு ஒவ்வொன்று அழுதேன். என் மகனும் என் மகளும் எனக்கு கொடுத்து இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து வீட்டுக்கிட்ட இருக்கும்போதெல்லாம் புல்லட்டில் தான் சுற்றுவேன். என் மகன் இந்த படம் போய் நடிச்சிட்டு 96லேருந்து, அதில் அவருக்கு கொடுத்த சம்பளத்தில் 25,000 ரூபா என்கிட்ட கொடுத்தாரு. இந்த செல்ஃபின்னு ஒன்று இருக்குங்க, மிகப்பெரிய தொந்தரவுங்க. அது நடிகர்களும் மனிதர்கள் தான், அவங்களுக்கும் 1,008 பிரச்சனைகள் இருக்கும், 1,008 மன கஷ்டங்கள் இருக்கும். நாளைக்கு நான் வந்து 1,5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா பணம் கட்டணமாக இருக்கும் சார், டேக்ஸு. நான் என்ன சொல்கிறேன்னாக்க, இல்லைங்க ஒரு சரியாக பேச மாட்டார், பேசினா நீ தோல் ஏறி உட்காந்துக்கிறியே. அதே மாதிரி இளைய தளபதி விஜய் சாப்பிட்டீங்களா, எல்லாரையும் விசாரிப்பார். தம்பி அஜித் அவரே பிரியாணி எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாரு. அதே மாதிரி நீங்கள் விஜயகாந்த் அண்ணா எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க, அவங்களுக்கு எல்லாரும் சாப்பிட்ணும். ஏய் அங்கே போய் உட்கார், இங்கே வந்து உட்காரு அப்படின்னு மிரட்டுவார். சாப்பிட்ணும், பாஸ்கருக்கு போடு, நல்லா சாப்பிடுவான். மற்றவர்கள் சாப்பிடுவதை பார்த்து அவர் ரசிப்பார். எங்கள் அண்ணா என்னுடைய தெய்வம் கமல் அண்ணா, அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ வெறுமனை நீ சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்துட்டு நீ வந்து உருப்படியாக ஒரு வேலையும் செய்யலைன்னா எப்படி? கடும் போராட்டம் தான் இன்று வரை. ஓப்பனிங்கில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் படத்தோட ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா திருமதி ஒரு வெகுமதி அப்படிங்கிற படத்தில் ஆரம்பித்து, ரீசெண்டாக வெளிவந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிற படத்தில் உங்களோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சார். ஸோ திரு திரு அந்த கனெக்டோட உங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சுங்கிறத சிறப்பாக ஆரம்பிச்சிடலாம் சார். அதாவது சாதாரணமாக ஓவர் நைட்டில் என் மகன் புகழ்பெற்ற மாதிரி நான் புகழ் பெறல. அவர் வந்து ஒரே ரிலீஸ், 96 படத்தில் தம்பி விஜய் சேதுபதி அவர்களுடைய சின்ன வயசாக நடித்து ஒரு பெரும் புகழ் பெற்று இன்றைக்கு இளைஞர்கள்ட்ட அவர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். அது எனக்கு மிகுந்த சந்தோஷம். அதில் என் மகன் இன்னும் மேலும் மேலும் புகழ் பெறணும் அப்படின்னு நான் எல்லாம் வல்ல இறைவனையும் தமிழ் ரசிக பெருமக்களையும் வேண்டிக்கிறேன். ஆனால் எனக்கு அப்படி கிடைக்கல. திருமதி ஒரு வெகுமதி அப்படின்ற படத்தில் வந்து எனக்கு கிடைத்த வாய்ப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, விசு அண்ணா அவர்களுடைய படங்களில் வந்து நான் தொடர்ச்சியாக நான் டப்பிங் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவரை போட்டு அரித்து, அண்ணா எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணா, ஏதாவது ஒரு வேஷம் கொடுங்கண்ணா, வேஷம் கொடுங்கண்ணான்னு என்னுடைய அரிப்பு தாங்காமலோ அல்லது அவர் வந்து என்மேல் வைத்திருந்த பாசத்தினாலேயோ அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் ரோல் எனக்கு கொடுத்தார் திருமதி ஒரு வெகுமதியில். அதுக்கப்புறமா அவருடைய படங்கள் மட்டும்தான் எனக்கு கிடைச்சது. காவலன் அவன் கோவலன், வேடிக்கை என் வாடிக்கை, இதிலெல்லாம் நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் அவருக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் மக்கள் என் பக்கம், இதில் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கல. சரி இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இதை நம்ம மூஞ்சி யாருக்கும் பிடிக்கல போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன். நிறைய படங்களுக்கு டப்பிங் பேசிக்கிட்டே இருந்தேன். டப்பிங் பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் எனக்கு மாயாவி மாரீச்சன் அப்படிங்கிற ஒரு தொடரில் வந்து எனக்கு ஒரு வேஷம் கிடச்சிது. என்னுடைய நண்பன் ராஜு ஈஸ்வர் கொடுத்தான். இதுக்கு நடுப்புற நான் வந்து டிவி ஸ்டேஷனில் ரேடியோ ஸ்டேஷனில் ஆடிஷன் ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன். அதுக்கெல்லாம் போய்கிட்டே இருந்தேன். அப்போது மாயாவி மாரீச்சனில் இந்த ரோலை கொடுத்து, இது ஒரு 2 வாரம் வருதுடா இதை நடி அப்படின்னு என்னுடைய நண்பன் ராஜு ஈஸ்வர் சொன்னாப்பில். அது ஃபஸ்ட் டே நான் போய் நடிக்க ஆரம்பித்த உடனேயே அதனுடைய ரைட்டர் ஜி கே கோபியை கூப்பிட்டு, ஏய் இவனை விடாத, த்ரூ அவுட்டாக இவனை யூஸ் பண்ணு, இவன் வந்து வில்லனுக்கு ஃப்ரெண்டு,
வருவான், ஏதாவது கலடம் பண்ணுவான், மாரிச்சன்ட்டு அடி வாங்கிட்டு போவான், மறுபடியும் வருவான். இதுதான் அவனுடைய கேரக்டர். அப்படின் தான் அந்த மாறு வேஷம் மார்த்தாண்டன் அப்படின்னு ஒரு கேரக்டர் நடித்தேன். அதுக்கப்புறமா வந்து மிஸ்டர் மாஸ்டர் மாயாவின்னு ஒரு சீரியல் வந்தது. அதுலேயும் நடிக்கும்போது தான் எனக்கு சின்ன பாப்பா பெரிய பாப்பா வந்தது. சின்ன பாப்பா பெரிய பாப்பா, அதுக்கப்புறமா வந்து வாழ்க்கை, ஆனந்தபவன், என் பெயர் ரங்கநாயகி, இப்படியே சீரியல்ஸில் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் என்னுடைய நண்பர் சுந்தர் கே விஜயன் அவர் நிறைய வாய்ப்பு கொடுத்தார் எனக்கு சீரியலில். சக்திவேல் சார் சின்ன பாப்பா பெரிய பாப்பாவில் எனக்கு கை தூக்கி விட்டார், எஸ் என் சக்திவேல். அதற்கு பிறகு வந்து இவர் சுந்தர் கே விஜயன் நிறைய சீரியல்கள், எந்த சீரியல் பண்ணாலும் அதில் பாஸ்கர் இருக்கணும் அப்படின்னு எனக்கு இது பண்ணார். நான் அதில் பண்ண ஆரம்பித்தேன். பண்ண ஆரம்பித்து அப்படியே நல்லபடியாக பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது தான் செல்வி அப்படின்னு ஒரு சீரியல் வந்தது ராதிகா மேடமோட. அதில் வில்லனாக நடித்தேன். வில்லனாக அதில் நடித்ததுக்கு பிறகு வந்து எனக்கு படங்களில் வாய்ப்பு வர ஆரம்பிச்சிது. அதற்கு முன்னாடியே நான் சின்ன பாப்பா நடிக்கும்போதே எனக்கு டும் 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 அந்த படத்துலலாம் வேஷம் வந்தது. ஸோ அப்படியே தொடர்ச்சியாக அப்படியே சினிமாவில் வந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நடுப்புற வந்து இப்போ நீங்கள் திருமதி உருவகுமதியிலேருந்து திருமணம் வரைக்கும் உங்களுடைய ஜேர்னி எப்படி இருந்ததுன்னா கடும் போராட்டம் தான் இன்று வரை. இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் சொல்லலாம், உங்களுக்கு என்ன சார், நீங்கள் எந்த கேரக்டர்னாலும் நல்லா பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்க, நிறைய பேட்டியில் எல்லோரும் சொல்கிறாங்க. இன்னும் நன்றாக பண்ண வேண்டும், இன்னும் நன்றாக நடிக்க வேண்டும், இன்னும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் அப்படின்னு நிறைய இன்னும் இருக்குது எனக்குள். எனக்குள் இன்னும்ங்கிறது இன்னும் இருக்குது. திருமணம் ஒரு அற்புதமான ஒரு படம். அது வரையில் வந்து இப்போ இன்னும் நிறைய படங்கள் வருவதற்கு இருக்குது, நல்ல விஷயங்களாக நடந்துக்கிட்டு இருக்குது. வரட்டும், இறைவன் செயல், பார்ப்போம். கண்டிப்பாங்க சார். சார் இப்போ பேசிகிட்டு இருக்க இடையில நீங்கள் சொல்லியிருந்தேன் சின்ன பாப்பா பெரிய பாப்பாவில் வந்து அந்த கேரக்டர் பட்டாபிங்கிறது. ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது அம்மாட்ட கேட்பேன், அம்மா அந்த பட்டாபிங்கிறவர் வந்தாரா இன்னைக்கு. அந்தளவுக்கு வந்து பசங்களையும் கவர்ந்த ஒரு கேரக்டர் தாங்க சார். ஸோ அந்த கேரக்டர் உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறமா நிறையா மாற்றங்கள் வந்து உங்களுக்கு வந்திருக்கும், நிறையா வாய்ப்புகள் வந்து கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அதை எப்படிங்க சார் நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது எனக்கு பட்டாபி கேரக்டர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தூத்து மேமேன்னு ஒரு ஹிந்தியில் ஒரு தொடர் வந்தது. அதே மாதிரி தமிழில் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது வந்து என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு ராதிகா மேடம் யோசிக்கும்போது தான் வந்து ஸ்ரீபிரியா அம்மா சொல்லியிருக்கிறாங்க, சின்ன பாப்பா பெரிய பாப்பான்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதையே டைட்டிலாக வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த சீரியலில் வந்து ஒரு 4 வாரம் வரக்கூடிய ஒரு வேடம் தான் இந்த பட்டாபி வேஷம். 4 வாரத்தோடு போயிடுவாங்க. 2வது வாரம் அது ஒளிபரப்பான உடனே அப்போது முதல்வர் கலைஞரப்பா இருந்தாங்க, அவங்க வந்து ராதிகா மேடம்க்கு ஃபோன் பண்ணி இது யாருமா அந்த நடிகர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் பட்டாபின்னு அவர் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப இயல்பாக நம்ம வீட்டு மனுஷனை பார்க்குற மாதிரி இருக்குமா, அவரை கொஞ்சம் தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு அப்பா சொல்லவும், அந்த வார்த்தை கலைஞரப்பா சொல்லவும், த்ரூ அவுட்டாக அந்த கேரக்டர் ஒரு 6 வருஷம் சின்ன பாப்பா பெரிய பாப்பாவில் 6 வருஷம் அந்த கேரக்டர் வந்தது. நடுப்புற பல பேர் மாறினாங்க, சின்ன பாப்பாவாகவும் பெரிய பாப்பாவாகவும் அவங்களுடைய கணவன்மார்களாகவும் நடித்தவர்கள் பல பேர் மாறினாங்க. ஆனால் பட்டாபியை மட்டும் மாற்றவே இல்லை. அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஒருவேளை அப்பா சொன்னதுனால இருக்கலாம், நிச்சயமாக அப்பா சொன்னதுனால அவரை கொஞ்சம் விட்டுறாமல் பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னதுனாலையும் இருக்கலாம், அதனால தான் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அது அதற்கு பிறகு வந்து நிறைய சீரியல்கள் நடித்தேன். வில்லனாக நடித்தது செல்வியில். அது என்ன ஒரு பெரிய இதுன்னு கேட்டிங்கன்னா, சின்ன பாப்பா பெரிய பாப்பாவில் வந்து அந்த காமெடி ரோல் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே செல்வியில் வில்லன் ரோல். திங்கள் முதல் வெள்ளி வரை வில்லன், சனிக்கிழமை காமெடியன். இதை அதை பார்த்து சிரிச்சிட்டாங்களாலும் போச்சு, இதை பார்த்து சிரிக்கலைனாலும் போச்சு. ஆனால் இரண்டையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய அளவுக்கு இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பையும் திறமையையும் டைரக்டர்களையும் கொடுத்தான் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி வந்து எனக்கு கிடைத்திருக்கிற பெயர் இது எல்லாவற்றுக்கும் காரணம் இயக்குநர்கள் தான், தயாரிப்பாளர்கள் தான்.
சார், அடுத்த க்வெஸ்சன் வந்து உங்கள் பையன், நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க 96 அப்படிங்கிற படத்தோட இதிலே வந்து ஒரு உச்சக்கட்டத்தில் போய் உட்காந்து எல்லா யூத் மத்தியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேர் பெற்றிருக்காரு. ப்ளஸ் அந்த பொண்ணும் அதே மாதிரி தாங்க சார். ஸோ அந்த டைமில் வந்து அவருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ளஸ் விஜய் சேதுபதி அண்ணாவோட சின்ன வயசு ரோல், ஸோ அவரு படத்துலேருந்து கூட பார்த்துப்பார், அவரும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. சார், நான் ஃபஸ்ட்டு என்னை பற்றி சொல்லிடுறேன், 1% கூட என் மகனுக்கு நான் எதுவுமே பண்ணல சார். இதுதான் சார் உண்மை. எங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை வந்து ஆனந்த விகடனில் பார்த்துட்டு அந்த கம்பெனியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, சார் இது மாதிரி ஒரு அருமையான ரோல் சார், உங்கள் பையன் நடிக்கணும்னாங்க. அவர் காலேஜ் போயிருக்காரு, வந்தோடனே நான் கேட்டுட்டு சொல்கிறேன், நல்ல ரோலான்னு கேட்டேன். நல்ல ரோல் சார், ஒரு விஜய் சேதுபதி சார் சின்ன வயசாக நடிக்கணும். சரி, நான் கேட்டுட்டு சொல்கிறேன். இவர் வந்தோடனே கேட்டப்பா நடிக்கிறியான்னு, நடிக்கிறேன்னாரு. சரி வா போகலான்னு அந்த ஆஃபீஸுக்கு கொண்டு போய் விட்டுட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். இது உன்னுடைய கரியர், நீ பார்த்துக்கோ என்னென்ன பேசணும், எப்படி பேசணும், என்ன எது பர்ஃபார்ம் பண்ணி காமிக்க சொன்னாங்கன்னா எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும், இது எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ, அவ்வளவு தான். ரைட், விட்டுட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இவர் பண்ணி காமிச்சிருக்கிறார் பர்ஃபார்மன்ஸு, செலக்ட் ஆகிட்டார். அதுக்கு பிறகு நான் போகவே இல்லை, நீ போ இப்படி பண்ணு, இதை பண்ணு, அதை, நான் எதுவுமே பண்ணலை. என் மகன் சிறப்பாக செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே இருந்தது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவர் பண்ணக்கூடிய அவருடைய சேஷ்டைகள், அவருடைய பேச்சுகள், அவர் பண்ணிக்காமிற பர்ஃபார்மன்ஸு, மாடுலேஷன், அவர் பேசும்பொழுது வரக்கூடிய அந்த முகத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸு, இது எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். அவர் ஏரோநாட்டிக்கல் என்ஜினியர் ஆக்கணும் அப்படின்றது எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு விருப்பமாக இருந்தது. நான் நடிப்பு தான் எனக்கு அப்படின்னு அவரே தீர்மானிக்கும் பொழுது அதை தடுப்பதற்கு நான் வந்து என் தொழிலுக்கு வர்றேன்றது நான் ஏன் தடுக்கணும்? ஒரு அவர் ஷூட்டிங் போகும்போது நான் நிமிர் படம் ஷூட்டிங்கில் இருந்தேன், பிரியதர்ஷன் சார் டைரக்டர், அவரை கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்கள் பிரியட்டா அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன். பி டெடிக்கேட்டட் லைக் யுவர் ஃபாதர் அப்படின்னார். தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்ட்டார். ஒரு ஷூட்டிங் போயிட்டார். அதுக்கப்புறமா 10 நாள் கழித்து நான் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், பையன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒழுங்காக இருக்காரான்னு கேட்டேன். ஐயோ, 100% ஒழுங்காக இருக்காரு சார், நீங்கள் அதை பற்றி டவுட்டே பட வேணாம். ரைட், ஓகே. அதுக்கு பிறகு நான் டைரக்டருக்கும் ஃபோன் பண்ணல. அங்கே ஷூட்டிங் முடிச்சுட்டு அதுக்காக கொல்லப்பட்டினி கிடந்து உடம்பை இழைச்சார் ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூல் அந்த கேரக்டருக்கு. அதுக்கு பிறகு ஒரு மாதம் அவருக்கு கேப் விட்டாங்க. அந்த கேப்புக்குள்ளே நல்லா சாப்பிட்டு உடம்பு ஏற்றினார் ஜிம்முக்கு போய், காலேஜ் கேரக்டருக்காக அதெல்லாம் பண்ணார். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், நீ டப்பிங் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பேசிடணும்ப்பா, பர்ஃபார்மன்ஸ் நீ நல்லா பண்ணியிருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய குறைகளை டப்பிங்கில் நம்ம கரெக்ஷன் பண்ணலாம்னுட்டு நான் அந்த 8 தோட்டாக்கள் கேன்டீன் சீனை அவருக்கு வந்து நீ போட்டு அதை பேசி பழகுன்னு சொன்னேன். பண்ணார், போனார், பேசினார். ஆண்டவன் புண்ணியத்தில் நல்ல பெயர் கிடைச்சது, இவ்வளவுதான் நான் சொல்லணும். அது எதுக்கெடுத்தாலும் அந்த பையன் வந்து சொல்லுவார், சேது அண்ணா அப்படி சொன்னாங்க, சேது அண்ணா இதை சொன்னாங்க, சேது அண்ணா இப்படி பண்ணுன்னு சொன்னாங்க அப்படின்னு அவர் சேது அண்ணா பற்றியே பேசிக்கிட்டு இருப்பார். விஜய் சேதுபதி தம்பி விஜய் சேதுபதியை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பார். அப்போது அவர் இந்த பையனுக்கு நிச்சயமாக ஏதேதோ நல்ல உபதேசங்கள்லாம் சொல்லியிருக்கார், அட்வைஸ் பண்ணியிருக்கார், புத்திமதி சொல்லியிருக்கார், அதன்படி இந்த பையன் நடக்கிறார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சந்தோஷமாக இருக்குது. அடுத்த க்வெஸ்சன் கேட்குறதுக்கு பதிலாக அதை வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு காமிக்கிறேங்க சார். ஆமாங்க, இது என் மகள் எனக்கு புல்லட் கொடுத்தாங்க. ஜனவரி 1 அன்றைக்கி போன, இந்த ஜனவரி 1 முதல் ஜனவரி 1, எனக்கு சின்ன வயசுலேருந்து புல்லட் பைக்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ அதுக்கு பிறகு வந்து நான் இனோவா கிறிஸ்டா காரு, ஃபோர்ட் ஐகான், அது இதுன்னு செவர்லே ஆப்ட்ரா என்னென்னமோ கார்லாம் வாங்கிட்டேன். அப்போ கூட ரோட்டில் ஒரு புல்லட் போச்சுன்னா என்னறியாமல் திரும்பி பார்ப்பேன். அதை இவங்க சின்னதுலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தவங்க. அதுக்கு பிறகு அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க இல்லையா, இப்போ அவங்களுடைய பணம் சம்பாதித்து அதில் எனக்கு வாங்கி கொடுத்த பைக்கு. நான் வீட்டுக்கு போய்ட்டு ஓன்னு அழுதேன் உணர்ச்சி பிரவாகத்தில். என் மகள் வாங்கி கொடுத்தது. என் ஒய்ஃப் கூட கேட்டாங்க, என்ன 25 லட்சம் ரூபா கொடுத்து கார் வாங்கியிருக்கிறீங்க, 1,62,000 ரூபா பைக்கு, அதை போய் இவ்வளோ பெருசாக இது பண்ணுறீங்களே
அப்படிங்கும்பொழுது அதனவத்துங்க அதை பார்த்தா எனக்கு இதாகும், கண்ணு கலங்கும். அப்படிங்கும் பொழுது நான் சொன்னேன், இது என் மகள் எனக்கு வாங்கி கொடுத்தது, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி. எனக்கு நான் வந்து எனக்கு அரக்கோணத்துக்கிட்ட ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது, அங்கே நான் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், சின்னதாக ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி. என் மகன் இந்த படம் போய் நடிச்சிட்டு 96 அதில் அவருக்கு கொடுத்த சம்பளத்தில் ஒரு 25,000 என்கிட்ட கொடுத்தாரு, தோட்டத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னு. அதில் வாங்கிய பொருட்கள் தானே எனக்கு ரொம்ப பெருமை. என் மகனும் என் மகளும் எனக்கு கொடுத்து இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து வீட்டுக்கிட்ட இருக்கும்போதெல்லாம் புல்லட்டில் தான் சுற்றுவேன். ஸோ அது எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ செம மூமெண்ட்டுங்க சார். ஸோ கண்டிப்பாக அப்போ உங்கள் பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக தான் இப்போ இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குமே உங்கள் பையனுக்கு பண்ண மாதிரி உன்னோட கரியர் நீ தான் பார்த்துக்கப்பான்னு சொன்னீங்களாங்க சார், இல்லை எப்படி கைட் பண்ணிங்க சார்? இல்லை, அதாவது அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதில் வந்து அவங்க வீட்டில் மிஸ்ஸஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஏதாவது ஒரு ஆட் வந்ததுனாக்க மியூட் பண்ணிவிட்டு போய் சமையல் பண்ணுவாங்க, ஏதாவது கிளறுவாங்க, ஏதாவது போடுவாங்க. அப்போ அந்த மியூட்டாக இருக்கும்பொழுது அது வர்ற இடத்துல இந்த குழந்தைங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, அது பல வீடுகளில் நடக்கும். அப்போ நான் ஏதோ குழந்தை ஏதோ பேசுது அப்படின்ட்டு நான் விட்டேன். அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டப்ப அந்த ஆடு பாருங்களேன் பார்த்தா ஏதோ ஒரு ஆட் இருந்தது நல்லா இருக்குமான்னு. அந்த ஹீரோயினுக்கு நான் தான் இப்போ பேசியிருக்கேன், அது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இன்னொரு வாட்டி போடுமான்னு போட்டோடனே இன்னொரு வாட்டி பார்த்தேன், பார்த்தோன்னே சில இடங்களில் மட்டும் ஒரு கரெக்ஷன் சொன்னேன், சரிப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்புறம் அப்பா எனக்கு கார்டு வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னாங்க. நான் டப்பிங் யூனியனில் பேசி அவங்களுக்கு டப்பிங் கார்டு வாங்கி கொடுத்தேன். இப்போ கூட எங்கேயாவது ஒரு டப்பிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னாக்க ஏதாவது ஒரு டைலாக்கில் ஒரு டவுட் அப்படின்னாக்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்கப்பா, இந்த டைலாக் எப்படிப்பா சொல்கிறதுன்னு இப்படி சொல்லுமா, இதாம்மா மாடுலேஷன் அப்படின்னு சொன்னாக்க அவங்க அதை பேசிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்கப்பா அந்த மாடுலேஷன் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்கப்பா. ரெண்டுமே நல்ல குழந்தைகள் சார், எனக்கு நல்ல குழந்தைகள், நல்ல மனைவி, ஒரு நல்ல குடும்பம் ஆண்டவன் புண்ணியத்தில். சூப்பர் சார். சார் இப்போ நீங்கள் வெர்சட்டைல் ஆக்டர், எல்லா கேரக்டர்லையுமே உங்களை நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோங்க சார். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரோல், இந்த ரோல் வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மனசில் ஏதாவது ஒரு ரோல் இருக்காங்க சார்? அது மக்களுக்காக போராடி மக்களுக்காக மறிக்கக்கூடிய இறந்து போகக்கூடிய ஒரு புரட்சிக்காரனாக நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது சார். நான் அதை பல டைரக்டர்கள்ட்ட சொல்லியிருக்கேன், யார் மூலமாக அது நிறைவேற போகுதோ தெரியலை, பார்ப்போம். சார் இப்போது ஸ்டார்டிங்லேருந்து இங்கே நிறையா பேர்த்து கூட வந்து ஜேர்னி பண்ணியிருப்பீங்க, நிறையா பேர்த்து கூட வந்து நடிச்சிருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப நம்ம ரஜினி சார் கூட நடிக்கும்போது வந்து அவருக்கு இப்போ தெரிஞ்ச, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருந்தால் ஒன்று சொல்லுங்க. அதாவது அண்ணா வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்க மிகப்பெரிய புகழ், மிக ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் பெரிய புகழ், ஆனால் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை பாஸ்கர் எல்லாம் அப்படிம்பாங்க. அந்தளவுக்கு ஒரு அடக்கம், யாராக இருந்தாலும் வந்தாங்கன்னா உடனே எந்திரிச்சு நின்று கை குலுக்கி வணக்கம் சொல்லி, அப்படி ஒரு பணிவும் பெருந்தன்மையும் தெய்வ பக்தியும் உள்ளவர். எங்கள் அண்ணா என்னுடைய தெய்வம் கமல் அண்ணா, அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நீ வெறுமனை நீ சாமியே கும்பிட்டுக்கிட்டு இருந்துட்டு நீ வந்து உருப்படியாக ஒரு வேலையும் செய்யலைன்னா எப்படி, செய்கிறத கரெக்டாக செய். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, செய்வனை திருந்த செய், அது அந்த தாத்பரியத்தில் உள்ளவங்க அவங்க. நீ உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வேலையை நீ சிறப்பாக செய், நீ இறைவனை வணங்கவே தேவையில்லை, ஏன்னா இங்கேயே நீ செய்வதே வந்து நீ இறைவனுக்கு செய்யும் தொண்டு. அவன் அவர் சொல்லுவாங்க எல்லாரும் அவர் நாத்திகர் அது இது, சித்தர் பாடல்கள் பல பாடல்கள் அவருக்கு தெரியும், அபிராமி அந்தாதியில் 50 பாட்டுக்கு சொல்லுவார், கந்தர் சஷ்டி கவசம், விநாயகர் அகவல், நீங்கள் எதை கேளுங்க சொல்லுவார். அப்புறம் எப்படி அவர் நாத்திகர், பகுத்தறிவுள்ள ஆத்திகர்னு வச்சுக்கோங்க. நானும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையானுங்க, இல்லை இருக்குது கடவுள் நம்பிக்கை இருக்குது, மூட நம்பிக்கை இல்லை, என்ன ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு. கோயிலுக்கு வெளியில் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பசியினால் அழும் பொழுது நீ ஒரு விக்கிரகத்தின் மீது 100 லிட்டர் பாலை ஊற்றுறதை நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? நீ அதுக்காக நீ விக்கிரகத்திற்கு நீ வந்து அபிஷேகம் செய்யக்கூடாது அப்படின்னு நான் தடுக்கலை, அது உன்னுடைய எண்ணம், ரைட். ஆனால் வெளியில் பசியால் குழந்தைகள் அழுகின்ற பொழுது ஒரு விக்கிரகத்தின் மீது நீ அபிஷேகம் செய்வதை இறைவனே ஒப்புக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை.
அதே மாதிரி நீங்கள் விஜயகாந்த் அண்ணா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களுக்கு எல்லோரும் சாப்பிட்ணும். ஏய் அங்கே நான் போய் உட்கார், இங்கே வந்து உட்கார் அப்படின்னு மிரட்டுவார். சாப்பிடணும், பாஸ்கருக்கு போடு, நல்லா சாப்பிடுவான், மனோருக்கு போடு, திலகராஜனுக்கு போடு, மகராஜனுக்கு போடு, அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரையாக தனித்தனியாக பேர் சொல்லி கூப்பிட்டு உட்காந்து சாப்பிட சொல்லுவார். மற்றவர்கள் சாப்பிடுவதை பார்த்து அவர் ரசிப்பார். சத்யராஜனாவும் அதே மாதிரி தான், ரொம்ப தங்கமான டைப்பு. அதே மாதிரி இளைய தளபதி விஜய் சாப்பிட்டீங்களா, எல்லாரையும் விசாரிப்பார். தம்பி அஜித் அவரே பிரியாணியெல்லாம் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பார். அந்த மாதிரி தம்பி தனுஷ், சிம்பு, எல்லாருமே நல்லவர்கள் தான். நான் என்ன சொல்கிறேன்னாக்க, இல்லைங்க அவர் சரியாக பேச மாட்டார், பேசுனா நீ தோல் ஏறி உட்காந்துக்கிறியே. இப்போ நான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டேன்னு வச்சுங்க, உடனே அவன் தோல் ஏறி உட்காந்துக்கிறது. ஒரு நாள் ஒரு ஆளை ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க ஒரு கோயிலில், நான் பார்த்தேன். ஆ சார் முன்னாடி, ஆ வணக்கங்க போகிறோம். போய் கோயிலில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே ஒரு பேப்பர் எடுத்து, இதில் உங்கள் பேர் அட்ரஸ் எழுதுங்க இப்படி. எதுக்குங்க என்ன, ஏதோ பையன் ஒருத்தம் நடிக்க நடிக்கணும்னு ஒரு எப்படியாவது பிடிக்கிறான், அவனுக்கு வந்து உங்களை வந்து பார்க்க சொல்கிறேன், என்ன பண்ணுங்க, எப்படி நல்லா இருக்கா? அதனால்தான் பெரிய நடிகர்கள் என்ன பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது. இதுக்கு நீ திமிர் பிடிச்சோன்னு சொன்னால் சொல்லிட்டு போ. இந்த செல்ஃபின்னு ஒன்று இருக்குங்க, மிகப்பெரிய தொந்தரவுங்க அது. வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிற எடு வேணும்னு சொல்லு, நான் இங்கேயே தான் பார்ப்பேன். சார் மேலே பாருங்கள், கழுத்து சுழுக்கு, ஃபோனை கீழே இறக்கு. ஃபோன் ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கும்போது பேசுகிறது, ஏன்னா அதில் வருமா ஃபோட்டோவில் இல்லை. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எங்கேயாவது அர்ஜென்ட்டாக போய்கிட்டு இருப்போம், அப்போ வந்து செல்ஃபி எடுக்கிறேங்கிறது, கொடுக்க மாட்டேன்னு போனால் திமிரு பிடிச்சிருவேங்கிறது, சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கேன் எதிர்க்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, சாப்பிட உட்காந்துருக்கும் போது பக்கத்தில் வந்து தோளில் கை போடுறது இப்படிங்கிறது. இதெல்லாம் சொன்னாக்க வந்து தப்புவாங்க, அவர் திமிரு பிடிச்ச வருமாங்க. இல்லை, நடிகர்களும் மனிதர்கள் தான், அவங்களுக்கும் 1008 பிரச்சனைகள் இருக்கும், 1008 மனக்கஷ்டங்கள் இருக்கும். நாளைக்கு நான் வந்து 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா பணம் கட்டணமாக இருக்கும் சார் டேக்ஸு, அதுக்காக நான் ஓடிக்கிட்டு இருப்பேன், அப்போ வந்து செல்ஃபி எடுக்கிறேங்கிறது மெல்லுங்கிறது. இதை விட இன்னும் டாப்னு தெரியுமா, சில பேர் வீட்டுக்கு ஃபோன் போட்டு, சரி ஒய்ஃபு பேசுங்க, ஏங்க அவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுங்க, என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுங்க. சார் நீங்களே யாருன்னு எனக்கு தெரியாது சார், உங்கள் ஃப்ரெண்டு எப்படி சார் தெரியும், என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? நான் எப்படிங்க பேசுகிறேன், நான் தப்பாக ஒன்றும் பேசலையேங்க, உடம்பு முடியலை சார், ஃபீவர் சார், வந்துக்கிட்டு இருக்கேன், ஜோக் பண்ணுன்றாங்க சார் நடு ரோட்டில், ஏதாவது ஒரு ஜோக் சொல்லுங்கள், எனக்கு ஃபீவர் சார் 104, நான் ஷூட்டிங்லேயே என்னை அனுப்பிட்டாங்க, போங்க நீங்கள் வீட்டுக்கு டாக்டர்கிட்ட போங்கன்னு. காரில் ஏறுறதுக்கு போகிறதுக்குள்ளே இந்த கூத்து, இதில் என்ன சொல்கிறது? ஸோ நான் என்ன சொல்கிறேன், நடிகர்கள் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் உணர்ச்சி உண்டு, கோபம் உண்டு, சந்தோஷம் உண்டு, துக்கம் உண்டு, எல்லாமே உண்டு. ரசிகர்களை மதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை மதிக்காமல் போகக்கூடிய அளவுக்கு பண்ணிடாதீங்கன்றது தான் என்னுடைய ரிக்வஸ்ட்டு. அதுதான் பெரிய நடிகர்கள் இப்போ வந்து சுற்றி இந்த இவங்க வர்றாங்க இல்லையா செக்யூரிட்டிக்கு வர்றாங்க, அவங்க வந்து யாரையும் நெருங்க விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னாக்க இதுதான் காரணம். உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சா உடனே ஷோல்டர் ஏறி உட்காந்துக்கிறது, அங்கேருந்து வர்றது யாராவது ஒருத்தர், இப்போ நீங்கள் யாருனே தெரியாது, உங்கள் கூட இவர் வரும்போது, ஏய் நடிகர்லாம் நம்மள்ட்ட சாதாரணமாக பேசணும் தெரியுமா, பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வருது. நான் மணிவண்ணன் உட்காந்துருக்கோம், ஆ சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்காங்க மணிவண்ணன், தெரியுதா? தெரியல. அவரும் அதே மாதிரி தான், நானும் அதே மாதிரி தான், உண்மை பேசிடுறவங்க தெரியல, என்ன தெரியல நீங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும், வேற என்ன சொல்லணும், அந்த மாதிரி வந்தீங்களா நீங்கள்? ஆமாம் வந்தேன். எதில் வந்தீங்க நீங்கள்? நான் ஃப்ளைட்டில் வந்தேன். நான் கப்பலில் வந்தேன், கப்பல்லேருந்து ஃப்ளைட்டு, ஃப்ளைட்லேருந்து கப்பல் நீ இருக்கிறது எனக்கு தெரியாது, ரொம்ப உயரம் போ. அதே மாதிரி என்ன பார்த்து, நீங்கள் வந்து ஒரு திருநெல்வேலி தானே? இல்லைங்க எனக்கு தஞ்சாவூருங்க. என்ன தஞ்சாவூர்ன்றீங்க? என்னங்க அது, என் ஊர் தஞ்சாவூருங்க, நான் தஞ்சாவூர்ந்தாங்க சொல்லணும், வேறு என்ன சொல்கிறது. முதல்ல நீங்கள் கோடம்பாக்கத்தில் இருந்தீங்கள? கோடம்பாக்கத்துலேயே நான் இல்லை சார், நான் ராயப்பேட்டையில் இருந்தேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா இப்போ வந்து வீடு சாலி கிராமம். நான் கோடம்பாக்கத்தில் இல்லைன்றீங்க? கோடம்பாக்கத்தில் இல்லை சார், நான் இல்லைன்னு தான் சார் சொல்லணும்.
நீங்கள் திருநெல்வேலி தானே? ஷோ சார், நான் தஞ்சாவூர் சார். இவர் கூட தஞ்சாவூர் தான் அப்படின்னு ஒன்று மணிவண்ணன் சொன்னார். யார்? ராஜராஜ சோழனார். ராஜராஜ சோழன், ஏ யோ, அவர் தான் தஞ்சாவூருன்றார். அப்புறம் இவர் தஞ்சாவூர்னு கோடம்பாக்கத்தில் இருந்தியா குடிச்சோத்தில் இருந்தியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற, போயா பேசாமல். இப்போ உன் நண்பனுக்கு எதிர்க்க உனக்கு அந்த அவமானம் தேவையா? வந்தோன்னா வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா கேட்டுப்போ. இது எல்லாங்க சின்ன பசங்க கூட, நேற்று கூட பாருங்கள், நேற்று ஒரு பையன் வந்து, நான் இப்படி வாக்கிங் போயிட்டுருக்கேன் என் தோட்டத்துக்கிட்ட, ஏன் ஒரு பையன் என்ன சார் உங்கள்கூட செல்ஃபி எடுக்கலான்னு கேட்டால் அந்த பையன் ஃபோன் தரமாட்டேன்றான் சார். இது முறையே இல்லை. நான் பாட்டுக்கு பேசாமல் போனேன், பேசவே இல்லை. என் பதில் பேசினா தானேங்க வம்பு. நான் பேசாமல் போகிறேன், அப்பவும் வம்பு இழுப்பானுங்க சில பேர், என்ன ஒரு பாட்டுக்கு பேசாமல் போகிறாரு, அவர் என்ன பெரிய விவரமாம். அப்போ தான் நமக்கு ஏறுறது. ஸோ இந்த மாதிரி வந்து நடிகர்கள் எல்லோருமே நல்லவர்கள் தான் சார், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். சில பேர் நன்றாக பேசுவார்கள் நீங்கள் உபதிரவிக்காத வரை. சில பேருக்கு மூடு இருக்கும், சில பேர் பேசாமல் போங்க. இப்போ நானே எல்லா நேரத்துலையும் உளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க முடியும்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க, கூப்பிட்ருக்கீங்க சார் என்ன, இந்த நேரத்தில் எனக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை, யாராவது ஒருத்தர் ஏதோ ஒருத்தர் அவர் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம், இந்த நேரத்தில் நான் வரேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி நடிகர்கள் எல்லோரும் எல்லாரோடையும் நான் பழகியிருக்கேன் சார், எல்லாருமே தங்கமானவர்கள் தான் சார், எல்லாருமே நல்லவர்கள் தான் சார், அப்படிங்கிறது தான் என்னுடைய எல்லோரும். எனக்கு நான் எல்லோருக்கிட்டையும் பழகியிருக்கேன், எல்லோரும் பிரபுனாலாம் தங்கம். இப்படி வீட்டிலேருந்து ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு கொண்டு வர சொல்லுவாங்க அந்த மாதிரி. அதே மாதிரி தம்பி சிம்புவாகட்டும், தம்பி தனுஷ் ஆகட்டும், புதுசாக வந்திருக்கக்கூடியவர்கள் தம்பி சிவகார்த்திகேயன் ஆகட்டும், நீங்கள் யாரை வேணாலும் சொல்லுங்கள், எல்லாருமே நல்லவர்கள் தான். எங்கிட்ட நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க, எல்லாருமே நல்லவர்கள் தான் சார். இதுக்கப்புறமா உங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற எல்லா படங்களும் நீங்கள் நினச்ச மாதிரி வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி வீட்டாக்கி சார்பாக வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். இது எல்லாமே வந்து இந்த இன்டர்வியூவுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி வந்து தமிழ் ரசிகப் பெருமக்கள், சினிமா துறைக்கு ஆதரவு கொடுக்கணும். அனைவருக்கும் என்னுடைய இனிய உளமார்ந்த நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. வி டாக்கிஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.